லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய மேல் முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடியை விடுவித்தது செல்லாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. திரு பொன்முடி அவர்களுக்கு கன்விக்ஷனை கொடுத்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் ஜுடிஷியல் கஸ்டடியிலையோ அக்யூஸ்டோ கிடையாது, அவர் கன்விக்டட், அவர் வந்து குற்றவாளி தான் அப்படின்னு நம்ம நீதிமன்றம் சொல்லிருச்சு. பொன்முடி அவர்கள் இப்போது அமைச்சர் பதவியிலோ அல்லது எம்எல்ஏ பதவியிலிருந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. 100% இந்த நிமிடத்திலிருந்து பொன்முடி அவர்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிவிட்டார். லஞ்ச ஒழிப்பு சட்டப்படி ஒரு நபர் கீழமை நீதிமன்றத்தாலோ உயர்நீதிமன்றத்தாலோ உச்சநீதிமன்றத்தாலோ குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த நிமிடமே, தண்டனை ஒரு நாளாகவும் இருக்கலாம் 7 ஆண்டுகளாகவும் இருக்கலாம், அந்த நிமிடமே அவர் பதவி இழந்து விடுகிறார். அதாவது எம்எல்ஏ பதவியை இழந்து விடுகிறார். எம்எல்ஏ பதவி இழந்துட்டாருன்னா மந்திரி பதவி ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் பதவியை இழக்க நேரிடும். அவருக்கு எத்தனை ஆண்டுகாலம் தண்டனை விதிக்கப்படுகிறதோ, உதாரணத்திற்கு 1 ஆண்டு சிறை தண்டனை என்றால் அதனுடன் சேர்த்து 6 ஆண்டுகாலம் அவர் அந்த பதவியில் நீடிக்க முடியாது, தேர்தலில் போட்டியிட முடியாது. லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய மேல் முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடியை விடுவித்தது செல்லாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தி, அமைச்சர் பொன்முடி விடுதலை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்காக வழக்கின் விசாரணை December 21 காலை 10:30 தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கீழமை நீதிமன்றம், அதாவது விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம், தன் முன் வைக்கப்பட்ட அந்த ஆதாரங்களை முறையாக பரிசீலிக்காமல் இந்த வழக்கில் இருந்து இவர்களை விடுதலை செய்து தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த விடுதலை செய்து பிறப்பித்த இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்திருக்கிறார். அதே சமயம் இந்த வழக்கில் தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்காக 21 December 21 பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி ஆஜராகும்படி நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய மேல்முறையீட்டு வழக்கை வந்து ஏற்றுக்கொண்டு இந்த விடுதலையை ரத்து செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். December 21 பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி ஆஜராகும்படி நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். பொன்முடி விடுதலை செய்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டு அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தபடியாக தண்டனை விவரங்கள் 21 தெரிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். சாம்பார் ஆப் எனக்கு இருக்காண்டா, டேய் ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஆரம்பம். அன்றைய தினம் காலை 10:30 தான் அமைச்சர் பொன்முடிக்கு என்ன மாதிரியான தண்டனை அளிப்பது, சிறை தண்டனையாக இருந்தால் அது எவ்வளவு காலம், அபராதமாக இருந்தால் எவ்வளவு அபராதம் என்பதெல்லாம் அறிவிக்கப்படும்.
மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒரு குற்ற வழக்கில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் பதவியை இழக்க நேரிடும். அவருக்கு எத்தனை ஆண்டுகாலம் தண்டனை விதிக்கப்படுகிறதோ, உதாரணத்திற்கு ஓராண்டு சிறை தண்டனை என்றால் அதனுடன் சேர்த்து 6 ஆண்டு காலம் அவர் அந்த பதவியில் நீடிக்க முடியாது, தேர்தலில் போட்டியிட முடியாது. அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார். இதுதான் மக்கள் பிரதிநிதித்துவத்தினுடைய சட்டம். கத்தம் பை பை டாடா குட் பை கயா. திமுகவுக்கு ஒரு பேரிடி, அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடி அப்படின்னு சொல்லலாம். மினிஸ்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன், உயர் கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்களுக்கு கன்விக்ஷனை கொடுத்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் ஜுடிஷியல் கஸ்டடியிலையோ அக்யூஸ்டோ கிடையாது, அவர் கன்விக்டட், அவர் வந்து குற்றவாளி தான் அப்படின்னு நம்ம நீதிமன்றம் சொல்லிருச்சு. தண்டனை விவரங்கள் என்ன என்பது குறித்து நாளை மறுநாள் டிசம்பர் 21ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும், அன்றைய தினம் அவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். பொன்முடி சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ, அந்த தீர்ப்பு விவரத்தை நீங்கள் உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும், ஏன்னா நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறோம்னாரு. அதற்கு அவர் என்ன சொன்னார், 21ஆம் தேதி தண்டனை விவரங்கள் தெரிவிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய கோரிக்கையை நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். பொன்முடி அவர்கள் இப்போது அமைச்சர் பதவியிலோ அல்லது எம்எல்ஏ பதவியிலிருந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. 100% இந்த நிமிடத்திலிருந்து பொன்முடி அவர்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிவிட்டார். லஞ்ச ஒழிப்பு சட்டப்படி ஒரு நபர் கீழமை நீதிமன்றத்தாலோ உயர் நீதிமன்றத்தாலோ உச்சநீதிமன்றத்தாலோ குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த நிமிடமே, தண்டனை 1 நாளாகவும் இருக்கலாம், 7 ஆண்டுகளாகவும் இருக்கலாம், அந்த நிமிடமே அவர் பதவியை இழந்து விடுகிறார், அதாவது எம்எல்ஏ பதவியை இழந்து விடுகிறார். எம்எல்ஏ பதவி இழந்துட்டாருன்னா மந்திரி பதவி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கண்டிப்பாக. ஆகவே இந்த ஜட்ஜ்மெண்ட், இன்றைக்கு காலையில் வந்த இந்த தீர்ப்பின் மூலம் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியையும் அமைச்சர் பதவியும் இழந்து விட்டார். இந்த நிமிடம் அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிவிட்டார். இதுதான் சட்டத்தின் நிலைப்பாடு. தற்காலிகமாக பதவியில் இருந்த அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கம் செய்யற, இடை நீக்கம் செய்யற கிளம்ப, தற்காலிகமாக பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படி 1 நாளோ 7 ஆண்டுகளோ இல்ல 1 நாள் கூட இல்ல, வெறும் ஃபைன் மட்டுமே ஒருத்தனுக்கு போடுறானா, அதுவும் கன்விக்ஷன் தான். 1 ரூபாய் ஃபைன் போட்டீங்கன்னாலும் கூட பதவி போயிடும். என்னாச்சுப்பா இனிமே இந்த டிரெஸ்ஸுக்கும் இன்னைக்கு காலையில இந்த வழக்கு வந்தோடனே சில தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கு நினைச்சிட்டாங்க. அதுல ஜட்ஜ் தீர்ப்பு சொல்ல முடியாது, அந்த தீர்ப்புல பிழைனா ரீட்ரையலுக்கு தான் அனுப்ப முடியும். இது மேல்முறையீடு. வைக்க இந்த துப்பாக்கி குத்தல எங்கிட்ட, நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துக்க, மாறி மாறி குத்துற என்னடா சொல்றா, வலுவா குத்துனாதான் போவோம் உங்களுக்கு, குத்தி தொலைங்க. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.